கருணாவுக்கு வந்துள்ள மற்றொரு ஆபத்து அத்துமீறி நுழைந்த ரஷ்ய ராணுவ விமானங்கள் நடுவானில் வைத்தே தடுத்து நிறுத்திய அமெரிக்க போர் விமானங்கள் கடன்களை செலுத்தும் காலத்தை நீடித்து தருமாறு இந்தியாவிடம் பிரதமர் கோரிக்கை இனவெறிக்கு எதிரான ஆட்சி ஆகஸ்ட் ஐந்தில் முடிவு கட்டப்படும் சஜித் எச்சரிக்கை சீன அதிகாரிகளுக்கான விசா கட்டுப்பாடுகளை திரும்பப் பெற வேண்டும் அமெரிக்காவுக்கு சீனா வலியுறுத்தல் மஹிந்த எதிர்கட்சிக்கு ஆதரவாக செயற்படுகின்றார் விமல் வீரவன்ச போர்க்கொடி நாங்கள் தமிழர்களின் எந்த உரிமைகளையும் யாருக்கும் விற்றுவிடவில்லை எம் ஏ சுமந்திரன் ஆவேசம் இந்திய மக்களுக்கு கடன் பட்டிருக்கின்றோம் குவியும் ஆதரவால் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கருணா மீது யுத்த குற்றம் தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும் என சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்தின் முன்னால் சிரேஷ்ட சட்ட ஆலோசகர் அனுர மதகுட தெரிவித்துள்ளார் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த கருத்தினை தெரிவித்துள்ளார் கருணா தெரிவித்த கருத்து தொடர்பில் இலங்கை அரசாங்கம் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்தில் விரைவாக முறைப்பாடு செய்ய வேண்டும் யுத்தத்தில் ஏற்பட்ட மேலதிக பாதிப்புகள் குற்றங்களாக கருதப்படுவதில்லை என்றாலும் அவரால் கொல்லப்பட்ட பிக்குகளினுடைய கொலை சம்பவம் திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு செயல் என அனுரமத்தேகோட தெரிவித்துள்ளார் குறித்த குற்றச்சாட்டு தொடர்பில் இலங்கை சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்தின் முறைப்பாடு செய்ய முடியும் என மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் அண்மையில் கருணா வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் கருத்து பலருக்கும் தமது எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர் பலர் வழக்கு தொடர வேண்டுமென்று கோருவதுடன் ஐநாவரை இந்த சம்பவம் சென்றுள்ளது மேலும் சிஐடியில் ஏழு மடுத்தியாலும் விசாரணையும் முன்னெடுக்கப்பட்டது அந்த வகையில் தற்போது சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்தின் முன்னாள் சிரேஷ்ட சட்ட ஆலோசகர் மத்தேகொட தெரிவித்துள்ள கருத்து கருணாவுக்கு மேலும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் அலாஸ்கா வான்வெளியில் அத்துமீறி பறந்த ரஷ்யாவின் ராணுவ விமானத்தை அமெரிக்காவின் போர் விமானங்கள் தடுத்து நிறுத்தியுள்ளது இந்த சம்பவம் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளதாக சர்வதேச ஊடகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து வட அமெரிக்க வான்வெளி பாதுகாப்பு கட்டளைக்கும் தனது செய்திக்குறிப்பில் கூறுகையில் ரஷ்யாவில் விமானங்கள் அமெரிக்கா அல்லது கனடாவின் வான்வெளியில் நுழையவில்லை எனினும் அலாஸ்காவின் எல்மென்ட்ராவில் உள்ள விமான தளத்திலேயே அவற்றை அமெரிக்காவின் எஃப் ரக போர் விமானங்கள் தடுத்து நிறுத்தி என்று பத்து முறை அத்துமீறி அமெரிக்காவில் பறந்ததற்காக இடம் மறித்து திருப்பி அனுப்பப்பட்டது இதேவேளை ரஷ்யாவில் கடந்த ஜூன் பத்தொன்பதாம் தேதி ரஷ்யாவின் கிழக்கு கடற்கரையோரத்தில் பறந்த அமெரிக்காவின் எனும் குண்டு வீசும் திறனுடைய விமானங்களை ரஷ்ய வார்டில் இடைமறித்தது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நேற்று அமெரிக்காவின் எல்லைக்குள் வந்த ரஷ்யாவின் டியூ நூற்று நாற்பத்தி இரண்டு எனப்படும் டுபல் எப் டியூ நூற்று நாற்பத்தி இரண்டு ரக விமானம் கடல் பகுதியில் ரோந்து செய்யும் விமானமாகும் நீரில் மூழ்கி குண்டு வீசும் திறன் கொண்டவை தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் கடன்களை செலுத்தும் காலத்தை நீடித்து தருமாறு இந்தியாவிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு நான்கு மாதங்களாகியும் பதில் இல்லை என்று இலங்கை அரசாங்கம் தெரிவித்துள்ளது இதற்கான கோரிக்கையை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இந்திய பிரதமரிடம் நேரடியாக தெரிவித்துள்ளார் தொள்ளாயிரத்து அறுபது மில்லியன் டாலர்கள் கடன் திருப்பி செலுத்துவது தொடர்பில் இரண்டு தரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக இரண்டு நாடுகளின் அதிகாரிகளும் தெரிவித்துள்ளனர் எனினும் கடன்களை மீளச் செலுத்துவதற்காக காலத்தை நீடிக்கும் கோரிக்கைக்கு இன்னும் உரிய காரணத்தை இலங்கை தெரிவிக்கவில்லை அத்துடன் எப்போதிலிருந்து இதனை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும் இலங்கை அரசாங்கம் குறிப்பிடவில்லை என்று இந்திய அதிகாரியொருவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பேச்சுவார்த்தையை எப்போது நடத்துவது என்பது குறித்து இலங்கை தரப்பு இதுவரை பதிலளிக்கவில்லை என்றும் ஒரு இந்திய அதிகாரி தெரிவித்துள்ளார் கடந்த வாரம் ஜனாதிபதி கோட்டபாயர் ராஜபக்ஷ ஐரோப்பிய ஒன்றிய தூதர்கள் குழுவிடம் மேலும் கடனுக்கு பதிலாக புதிய முதலீடுகள் தேவை என்றும் கடன் திருப்பி செலுத்துதலை ஒத்திவைக்குமாறும் கோரியிருந்தார் ஏனைய சர்வதேச நன்கொடை நிறுவனங்களிடமும் இந்த கோரிக்கையை அவர் விடுத்திருந்தார் இதேவேளை பொருளாதாரத்தை சீரமைத்துக் கொள்வதற்காக இலங்கை இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு காலத்தை போன்று மீண்டும் சீனாவிடம் செல்ல வேண்டிய நிலை ஏற்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே சீன ஜனாதிபதி இதற்கான உறுதிமொழியை இலங்கையின் ஜனாதிபதி கோட்டபாயர் ராஜபக்சேவிடம் மில்லியன் டாலர் கடனுக்கு அவர் ஒப்புதல் வழங்கியுள்ளார் இது மீண்டும் இந்தியா இலங்கைக்கு எதிராக சிவப்பு கொடியை காட்டுவதற்கு வழியே ஏற்படுத்திவிடும் என்று இந்திய நாளிதழ் குறிப்பிட்டுள்ளது இனவெறி மற்றும் பிரிவினைவாதம் பரவிய சகாப்தம் ஆகஸ்ட் ஐந்தாம் திகதியுடன் முடிவடையும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பேருவளை பகுதியில் இன்று இடம்பெற்ற பேரணியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்துள்ளார் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் அனைத்து தேசபக்தர்களும் ஐக்கிய மக்கள் சக்தியை சுற்றி திரண்டுள்ளனர் கொரோனா வைரஸ் என்ற போர்வையில் இனவெறி மத வேறுபாடு போன்ற பிரச்சினைகளை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தியுள்ளது என்றும் அவர் குற்றம் சாட்டினார் உலகிலுள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் சமமாக இருக்கும்படி புத்தர் தெரிவித்ததன்படி இலங்கை அதன் ஆட்சியில் தூய பௌத்த கொள்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என கூறினார் இந்த நிலையில் ஆகஸ்ட் ஐந்தாம் திகதி இலங்கையர்களுக்குள் மோதலை ஏற்படுத்த இனவெறி மற்றும் மத வேறுபாடுகள் பயன்படுத்தப்பட்ட ஒரு சகாப்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதாக சஜித் பிரேமதாச உறுதியளித்தார் மேலும் இனவெறி மற்றும் மத வேறுபாடுகளை நிராகரிக்க பிரேமதாச சிங்கள பௌத்தர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளதுடன் இது பௌத்த மதத்தின் அல்ல என்றும் மாறாக நாட்டை அளிக்கும் சிந்தனை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சீன அதிகாரிகளுக்கான விசா கட்டுப்பாடுகளை திரும்பப் பெற வேண்டுமென்று அமெரிக்காவை சீனா கேட்டுக் கொண்டுள்ளது சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள ஹாங்காங்கில் சீனாவுக்கு எதிராக பல ஆண்டுகளாக போராட்டம் நடந்து வருகிறது சீனாவுக்கு எதிரான இந்த போராட்டங்களை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக ஹாங்காங் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை சீனா கொண்டு வரவுள்ளது புதிய சட்டத்தில் பிரிவினைவாதம் மற்றும் தேசவிரோத செயல்களை தடுப்பதற்கான கூடுதல் சட்ட அதிகாரங்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன ஹாங்காங் எதிரான சீனாவின் இந்த நடவடிக்கைக்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் சீனாவின் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த மூத்த அதிகாரிகள் சிலர் அமெரிக்கா வருவதற்கு விசா கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க வெளியுறவு மந்திரி மைக் பாம்பியோ இதற்கான அறிவிப்பை நேற்று வெளியிட்டார் இந்த நிலையில் தங்கள் நாட்டு அதிகாரிகளுக்கு விதிக்கப்பட்ட விசா கட்டுப்பாடுகளை நீக்குமாறு அமெரிக்காவை சீனா வலியுறுத்தியுள்ளது இதுகுறித்து அமெரிக்காவிலுள்ள சீன தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்க தரப்பு தனது தவறுகளை உடனடியாக சரிசெய்யவும் முடிவுகளை திரும்பப் பெறவும் சீனாவின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதை நிறுத்தவும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் சீனா தனது தேசிய பாதுகாப்பு மற்றும் இறையாண்மையை பாதுகாக்க சீன தரப்பு தொடர்ந்து வலுவான நடவடிக்கைகளை எடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆணைக்குழுவை முற்றுகையிட்டு ஆணைக்குழுவிற்கு எதிராக போராட்டம் நடத்துவதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனுவின் வேட்பாளரும் அமைச்சருமான விமல் வீரவன்ச பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய எதிர்க்கட்சிக்கு ஆதரவாக செயற்படுவதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளார் மஹிந்த தேசப்பிரிய நாட்டின் சிறந்த நடிகர்களில் ஒருவரெனவும் எதிர்க்கட்சிகளுக்கு உதவுகிறார் என்றும் அமைச்சர் விமல் வீரவன்ச சுட்டிக்காட்டியுள்ளார் நாடு முழுவதும் தேர்தல் அலுவலகங்களை அமைக்க போராடி வரும் பிளவுபட்ட எதிர்க்கட்சியை ஆதரிக்கும் வகையில் தேர்தல் ஆணைக்குழு செயற்பட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் மஹிந்த தேசப்பிரிய பொதுமக்களை தவறாக வழிநடத்த முயற்சிக்கின்றார் ஆகையினால் தேர்தல் ஆணைக்குழுவை முற்றுகையிட்டு அந்த முயற்சியை தோற்கடிக்குமாறு பொதுமக்களை அமைச்சர் விமல் வீரவன்ச வலியுறுத்தியுள்ளார் நாங்கள் தமிழர்களின் எந்த உரிமைகளையும் யாருக்கும் விற்றுவிடவில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி வட்டக்கட்சியில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் யுத்தத்திற்கு பின்னர் கிளிநொச்சி மாவட்டம் இருந்த நிலைமையினையும் இன்றுள்ள நிலைமையினையும் அவதானிக்க முடிகிறது யுத்தம் முடிந்து பத்து வருடங்களிலும் இவ்வளவான அபிவிருத்திகளை தான் செய்ய முடிந்ததா என்ற கேள்வி எங்கள் முன் வருகிறது நாங்கள் போர் முடிந்த பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பானது எமது தலையாய கடமையாக மக்களின் உரிமைக்காக உழைத்திருக்கின்றோம் நாங்கள் எங்கள் உரிமைகளை தென்பகுதிக்கு விட்டுவிட்டோம் எங்களது அடிப்படை அபிலாசைகள் எல்லாவற்றையும் சமரசம் செய்துவிட்டோம் என்றெல்லாம் பலர் பரப்புரைகளை செய்கின்றார்கள் எங்கள் மக்களினது பிரச்சனைகளை விற்றிருந்தால் அந்த பிரச்சனை தீர்ந்திருக்கும் அல்லது அது தீர்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கும் இன்னமும் தீராமல் அது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்றால் எந்த தீர்வையும் எடுத்துக்கொள்வதற்கு தயார் இல்லை என்பதுதான் உண்மை நாங்கள் பதினோரு வருடங்களாக எங்களது உரிமை பற்றி ஒரே நிலைமைப்பாட்டில்தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பது உண்மை நாங்கள் பல முன்னேற்றங்களை கண்டபோது அதை இன்னமும் செய்து முடிக்காமைக்கான காரணம் நாங்கள் அவற்றிலிருந்து ஒரு அங்குலம் கூட கீழே போகாமல் இருப்பதாகவும் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை கொண்டு வருவதற்கு கடுமையாக உழைத்திருக்கின்றோம் நாங்கள் தமிழர்களின் எந்த உரிமையினையும் யாருக்கும் விட்டுவிடவில்லை எமது உரிமைகளையும் வடக்கு கிழக்கு இணைந்த பொருளாதார கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்திய மக்களின் ஆதரவுக்காக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் நன்றிக்கடன் பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவில் வரும் நவம்பர் மாதம் ஜனாதிபதிக்கான தேர்தல் நடைபெறவுள்ளது பல முக்கிய பிரச்சினைகளுக்கு இடையே வரும் இத்தேர்தலுக்காக அமெரிக்கா ஆயத்தமாகி வருகிறது கொரோனா நெருக்கடியையும் மீறி ஏற்கனவே ஜனாதிபதியாக உள்ள டிரம்ப் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களை தொடங்கிவிட்டார் இந்த நிலையில் அமெரிக்காவில் நடத்தப்பட்ட ஒரு கருத்து கணிப்பில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மக்களில் ஐம்பது விழுக்காட்டுக்கும் மேலானோர் டிரம்பிற்கு ஆதரவளிப்பதாக தெரியவந்துள்ளது இதனைத் தொடர்ந்து இந்திய வம்சாவளி மக்கள் அளிக்கும் ஆதரவிற்கு ட்ரம்ப் நன்றிக்கடன் பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது இந்திய வம்சாவளி மக்களின் ஆதரவு இத்தனை ஆண்டுகளாக ஜனநாயக கட்சிக்கே இருந்து வந்தது தற்போது ரிபப்ளிக்கன் கட்சிக்கு இந்தியர்கள் ஆதரவு அளிப்பதாக கருத்து கணிப்புகள் கூறுவது பற்றி வெள்ளை மாளிகை ஊடக துணை செயலாளர் சாரா மெத்தியூசிடம் கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த சாரா மெத்தியூஸ் இந்திய மக்களிடமிருந்தும் அமெரிக்காவில் இருக்கும் லட்சக்கணக்கான இந்திய வம்சாவளி மக்களிடமிருந்து மக்களிடமிருந்தும் கிடைக்கும் ஆதரவுக்கு ட்ரம்ப் நன்றி கடன் பட்டிருக்கிறார் என்று தெரிவித்துள்ளார் ஏஐ மேசன் நிறுவனம் நடத்திய கருத்துக்கணிப்பில் மெக்சிகன் புளோரிடா டெக்சாஸ் பெல்சினிவோனியா விர்ஜீனியா ஆகிய மாகாணங்களில் இந்திய வம்சாவளி மக்களில் ஐம்பது விளக்காட்டுக்கும் மேலானோர் ட்ரம்ப்புக்கு வெகுவான ஆதரவளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது